நண்பர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். நான் உங்கள் அன்பு தோடி செல்லம் என்கிற இடம் மாதிரி. இன்றைக்கி எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னா, நம்பிக்கை. நம்மள பல பேருக்கு வந்து நம்பிக்கை அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு தூண் மாதிரி. நிறைய சொல்ல முடியாத கவலைகள் இருக்கும், வருத்தம் இருக்கும், வேதனை இருக்கும். நமக்கே நம்ம மேலே வந்து நம்மளால் சாதிப்போமா அப்படின்னு நிறைய நேரம் நமக்குள்ளே ஒரு செல்ஃப் டவுட் இருந்துகிட்டே இருக்கும், ஒரு சுயபரிசீலனை பண்ணிக்கிட்டே இருக்கும். நம்மளால் முடியும், அதான் காலையில் எழுந்ததும் என்னால் முடியும், இது எனக்கான நாள், எது வந்தாலும் அதை நான் கடந்து போவேன் அப்படின்னு அந்தந்த நாளுக்கு உண்டான நம்பிக்கையை காட்டிலும் ஒரு வாழ்க்கையோட ஒரு குறிக்கோளை நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. இது வந்து குறுகிய காலம், இது வந்து இந்த வருஷத்துக்குள்ள நான் அச்சீவ் பண்ணுவேன், இது வந்து என்னோட வந்து ஷார்ட் டேர்ம் கோல், இது லாங் டேர்ம் கோல், அந்த மாதிரி சில விஷயங்களை வரையறுத்துக்கோங்க. அமைதியாக உட்காந்து உங்களை நீங்கள் சுய பரிசீலனை பண்ணுங்கள். ஒரு செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா, நமக்கு உண்மையிலுமே எது பிடிக்கும் எது பிடிக்காது அப்படின்னு ஒரு ஐடியா கிடைக்கும். அந்த ஐடியா கிடைச்சதுக்கப்புறம் என்னாகும் அப்படின்னா, நம்ம மேலேயே நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். ஓகே, என்னால் இது முடியுதா, ஓகே இது என்னால் முடியல, இது நான் முடியணும்னா நான் என்ன பண்ணணும், இது முடியாமல் போனதுக்கு நான் என்னென்னலாம் தவறு பண்ணினேன் அப்படின்றத அந்த செல்ஃப் ஒரு அனாலிசிஸ் பண்ணும்போது, அந்த சுய பரிசீலனை பண்ணும்போது உங்களுக்கே உங்களை பற்றின ஒரு மதிப்பீடு பட்டியல் கிடைச்சிடும். ஸோ நம்பிக்கை தான் வாழ்க்கை, உங்களை நீங்கள் நம்புங்க. எல்லாரையும் நம்பி எல்லா விஷயங்களையும் சொல்லாதீங்க, ஏன்னா நம்மனால் தீர்க்க முடியாத பிரச்சனைகள் இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, அதை நமக்குள்ளே வச்சுக்க தெரியாமல் யாரோ ஒருத்தர் இருக்கும்போது அவங்கக்கிட்ட நம்ம வந்து எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிச்சிடுறோம். எனக்கு இந்த கவலை இருக்குது, எனக்கு என்ன பண்ணணும்னே தெரியல, எனக்கு இதுலேருந்து ஒரு தீர்வு கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு. அந்த காது கொடுத்து கேட்குற ஒருவர் வந்து அவருக்கு பல பிரச்சனைகள் இருக்கலாம், அவர் அதை கேட்டுட்டு அமைதியாகவும் போகலாம். சில சூழ்நிலைகளில் நமக்கு நெருங்கிய நபர்களிடம் அவர்கள் அதை பகிரவும் செய்யலாம், இன்னொரு சமயம் வந்து அவர்களே அதற்கு ஒரு பிரச்சனையாகவும் இருக்கலாம். ஸோ இன்றைக்கு நீங்கள் யோசிக்க வேண்டிய செய்ய வேண்டிய ரெண்டு விஷயம் என்ன அப்படின்னா, உங்களை நீங்கள் சுய மதிப்பீடு, சுய பரிசீலனை, செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணுங்கள். உங்களுக்குண்டான ஃபெய்த், ஒவ்வொரு மனுஷனுக்கும் தேவையான ஒரு விஷயம் வந்து நம்பிக்கை. அந்த நம்பிக்கை உங்கள் மேலே நீங்கள் வைங்க, பிறர் மேல் நீங்கள் வைக்கிறத காட்டிலும் உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வைங்க. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, உங்களை காட்டிலும் அதற்கு தீர்வு கொடுக்கக்கூடிய மனிதர் இந்த உலகத்தில் வேறு யாருமே கிடையாது. அதனால் உங்களுடைய பிரச்சனைகளை நீங்களே எழுதி அதை கையாளுங்கள், பிறரிடம் கூறுவது தவறு. என்னை பொறுத்தவரையில் நம்ம பிரச்சனைகளை எல்லாத்தையும் பிறரிடம் சொல்லிட்டோம் அப்படின்னா, நமக்கு அதுக்கு சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணவே முடியாது, மற்றவர்களுடைய இன்புட்ஸ் தான் நம்ம மைண்டில் இருக்கும். ஸோ இன்றைய நாளும் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாக அமையும் நான் நம்புகிறேன். இன்றைக்கி நிறைய பேர் தனக்கு பிடித்த இடங்களுக்கு செல்வீங்க, நிறைய பேருக்கு வந்து எதிர்பாராத சில கவலைகள் ஏற்படக்கூடும், இதுவும் கடந்து போகும். தீஸ் டூ ஷல் பாஸ் அப்படின்ற என்னோடய வாசகத்தை நீங்கள் எப்பயும் மனசில் வச்சுக்கோங்க. எண்ணம் தான் வாழ்க்கை, மாற்றம் ஒன்றே மாறாதது. ரொம்ப பாசிட்டிவாக இருங்க. சில நேரம் நம்மளை நெகட்டிவ் வந்தாலும் மனதுக்கு பிடித்த சில பாடல்களை கேளுங்க, நிறைய பயணம் செய்யுங்க. பயணங்கள் மட்டும்தான் நமக்கு சில மாறுதல்களையும் மாற்றங்களையும் கொண்டு வரும் அப்படின்றது என்னோட நம்பிக்கை. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ, அது சின்ன விஷயமாக கூட இருக்கலாம். சிலருக்கு வந்து சாப்பிட்றது பிடிக்கும், சிலருக்கு இசை கேட்கறது பிடிக்கும், சிலருக்கு வந்து ஏதாவது வானொலி, தொலைக்காட்சிகள், ஏதாவது சில விஷயங்களை பார்க்க கேட்க பிடிக்கும், சிலருக்கு புத்தக வாசிப்பு, சிலருக்கு நண்பர்களோட விளையாடுறது பிடிக்கும், இன்னும் சிலருக்கு குடும்பத்தோட டைம் பண்ணுறது பிடிக்கும். ஒரு கவலை வரும்போது உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை பண்ணுங்கள், அந்த கவலை உங்களை விட்டு மறந்து போயிடும். சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, உங்களோட பிரச்சனைகளுக்கு முதல்ல நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, அந்த பிரச்சனைகளுக்கு நீங்கள் ஒரு மூன்றாம் நபராக இருக்க வேண்டும். பிறருக்கு ஒரு பிரச்சனைங்கும் போது நம்ம டக்குன்னு போய் அதற்கு சொல்யூஷன் கொடுக்குற ஒரு அட்வைஸ் பண்ணிடுறோம், ஆனால் நமக்குன்னு வரும்போது அதை நம்ம பண்ண முடியறதில்ல. ஏன் அப்படின்னா, அந்த பிரச்சனைகளுக்குள்ளேயே ரொம்ப ஆழ்ந்து மூழ்கிடுறோம், அதுதான் அதுக்கு காரணமே. அதனால் நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது ஒரு மூன்றாம் நபர், நான் ஒரு தனிநபர், எனக்கு இந்த பிரச்சனை வந்து இது எனக்கு ஏற்பட்டதில்லை, ஒரு மூன்றாம் நபருக்கு ஏற்பட்ட பிரச்சனையாக நீங்கள் அணுகுனீங்க அப்படின்னா அந்த பிரச்சனைக்கு தீர்வு வந்து கிடைக்கும். நன்றி, வணக்கம்.